7.1 la question number 7 pathina the ratio of the radii of two right circular cones of same height is 1:3. Find the ratio of their curved surface area when the height of each of cone is 3 times of the radius of smaller cone. First given la na kuduthiranga paanga the radii of two cones rendu cone kuduthiranga appo na enna pandrana r1 r2 indra rendu cone eduthuken adoda height vandha enna pandren h1 h2 indru eduthukalama appo given ratio vandha enna solranga radii la undu r1 by r2 is equals to 1/3 nu eduthukken liya appo idu cross panna enna vandhukom r2 is equals to 3r1 edra liya next r2 is equals to 3r1 adhe pola idu divide la undu multiply thanna enna varum நமக்கு ஆர் ஒன்னோட வேல்யூ தான் தேவை சொல்லலாம். இப்போ ஆர் டூ பை த்ரீன்னு வந்துக்குமா, இப்போ ஆர் டூ ஆர் ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிச்சா ஆர் டூட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எச் ஒன் இஸ் ஈக்வல்ஸ் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்க இங்கேயும் எச் டூட வேல்யூ என்ன சொல்கிறாங்க 3 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன்க்கு ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்களா. அப்போ ஸ்லாண்ட் இஸ் ஈக்வல்ஸ் டு எல் இஸ் ஈக்வல்ஸ் டு எச் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஆஃப் ஆன்லா. அப்போ எல்லோட ஃபார்ம்லாம் ஸ்லாண்டோட ஹைட் கண்டுபிடிக்கணும்னா எல் இஸ் ஈக்வல்ஸ் டு எச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ எச் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஒன் ஸ்கொயர்னு எதுனா ஃபர்ஸ்ட் ஸ்லாண்ட் கண்டுபிடிப்போம். அப்போ எச்சோட வேல்யூலோ 3R1 அப்போ 9R1 ஸ்கொயர்னு வந்துருக்குமா, 3 ஸ்கொயர் வந்து எவ்வளோ 9R1 ஸ்கொயர் பிளஸ் இது R1னோட வேல்யூ R1 தான் இல்லையா, அப்போ R1 ஸ்கொயர். அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 R1 ஸ்கொயர்னு வந்துருக்குமா, அந்த ஸ்கொயர்லேருந்து ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிட்டா ரூட் 10R1 வந்துருக்குமா. நெக்ஸ்ட்டு L2 கண்டுபிடிக்கணும். அப்போ H2 ஸ்கொயர் பிளஸ் R2 ஸ்கொயர்னு எதுனா இல்லையா, அப்போ H2 ஸ்கொயரோட வேல்யூலோ 9R1 ஸ்கொயர்னு வந்துருக்கும் பிளஸ் ஆர் டூ ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோங்க 3R1 இருக்கு இல்லையா, அப்போ 3 ஸ்கொயர் பண்ண என்ன வந்திருக்கும், அப்போ 9R2 ஸ்கொயர் R1 ஸ்கொயர்னு எதுலாம் இல்லையா, அப்போ இது ஒரு 9R1 ஸ்கொயர் இது ஒரு 9R1 ஸ்கொயர். அப்போ டோட்டலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18R1 ஸ்கொயரா. அப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ரூட் ஆஃப் 9 × 2 R1 ஸ்கொயர்னு எதுலாம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் இது வந்து ரூட்லேருந்து வெளியெடுத்தால் 3னு வந்துருக்குமா, 3√2 R1 ஸ்கொயர்லேருந்து அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு R1 மட்டும் வந்துருக்குமா. அப்போ ரேஷியோ த கவுட் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்வஸ்ட்டு கவுட் சர்ஃபேஸ் ஏரியா கோன் 1 கோன் 2 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். அப்போ கோன் 1னோட வேல்யூ எவ்வளோ, πr L1 பை πr L2 எதுலாம் இல்லையா. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், பை கேன்சல் பண்ணிடலாமா, பை கேன்சல் ஆச்சு. இப்போ R1 × L1னோட வேல்யூ 10 R1 ÷ L2 R2 வேல்யூ எவ்வளோ ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம், 3R1 எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 3R1 × L2 வேல்யூவில் 3√2 × R1 எதுனா இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, இப்போ இந்த R1 ஆச்சு, இந்த R1 கேன்சல் பண்ணலாமா, R1 கேன்சல் ஆச்சுனா ரிமைனிங் இருக்கும் √10 ÷ 3 × 3 9 √2 இருக்குமா. இப்போ √10 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், √5 × √2 ஸ்ப்ளிட் பண்ணலாம் பை 9 × √2 ஸ்ப்ளிட் பண்ணலாமா, இந்த √2 கேன்சல் ஆச்சுன்னா √5 / 9 வந்துருக்குமா. அப்போ இது கோன் 1னோட வேல்யூ, இது கோன் 2வோட வேல்யூ. அப்போ கோன் 1னோட வேல்யூ எவ்வளோ, √5, கோன் 2வோட வேல்யூ 9. அப்போ ரேஷியோ ஆஃப் த கவர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்வல்ஸ் டு ரூட் ஃபைவ் பை சாரி ரேஷியோ 9 கண்டுபிடிச்சோம். இந்த சார்